அனைவருக்கும் இனிதான மகிழ்வான நற்காலை வணக்கம். திருமுறையும் பொருளும் என்ற பொருண்மையூடாக வழமை போல இன்றைய நாளும் உங்களை சந்திப்பதில் மட்டினாத மகிழ்வடைகின்றோம். இன்றைய நாள் நாம் அனைவரும் ஏகமனதாக விண்ணப்பம் செய்யக்கூடிய பதிகமானது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதலாம் திருமுறையில் அடங்கக்கூடிய திருக்கடைக்காப்பு. தலம் திருச்செங்காட்டங்குடி திருமருகன். சிற்றம்பலம் தோளொடு நூலை சேர்ந்த மார்பர் தொகுமறையோர்கள் வளர்த்த செந்தி மார்புகை போடவீதி மருகல்லிலாவிய மைந்த சொல்லாய் செல்புல்புதன்வயல் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கால் புல்கு பைங்கழல் ஆர்க்காடும் கணபதி சரம் தாமுரவே வேதனரி தழை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகலீர் திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம் திருமுறையும் பொருளும் கொண்டிருக்கக்கூடிய அருமருந்தன்ன சக்தி வாய்ந்த அந்த மெய் உணர்வை பெரும்பொருட்டு உணர்தற் பொருட்டு எங்களினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் யாவும் நல்ல வினைகளை நோக்கி நாடும் நகரும் அந்த வண்ணமாக நாங்கள் பயணம் செய்வதற்கு எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த தீவினைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு நிச்சயமாக இந்த திருமுறைகள் நம்மை வழிகாட்டும் வழிநடத்தும். இந்த புண்ணிய பூமியிலே மாந்தர்களாக ஆத்மாக்களாக பிறந்திருக்கின்றோம். பல இன்னல்கள் பல சோகங்கள் துன்பியலாக நிறைந்த இருளை அகற்றுவது எப்படி என்று தெரியாமல் பல திசைகளிலும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த இருண்மையை போக்கக்கூடிய நல்லதொரு மருந்து நம்மகத்தே இருக்கின்றது, நம்மிடையே இருக்கின்றது. நம்மையெல்லாம் வழிகாட்டக்கூடிய இந்த திருமுறைகள்தான் அவை என்று சொன்னால் மிக இல்லை. இந்த திருமுறைகளை நாங்கள் நாளும் பொழுதும் காலையும் மாலையும் எக்காலத்திலுமே முக்காலமும் என எங்களுடைய கடமையாக தலையாய கடமையாக கொண்டு மனதிருத்தி அதன் பொருளுணர்ந்து ஓதி இறைவனை தியானிப்போமே. ஆனால் நம்மை சூழவல்ல அந்த இருமைகள் யாவும் நிச்சயம் அகலும். அவ்வண்ணமாகிய அந்த வாழ்வியலை நாம் நிச்சயம் பெற்றால் எங்களினுடைய இலக்கு இந்த ஆத்மாவாக பிறந்திருக்கக்கூடியவர்களினுடைய இலக்கு முத்தி இன்பம் பெரும்பொருட்டாகி அந்த நீண்ட நடும் பயணம் வரை நல்ல ஒரு பயணம் நமக்கு அமையும். ஆக இந்த நாள் போல் இன்றைய நாள் போல் எல்லா நாட்களிலுமே இவ்வாறான எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் செயல்களோடும் பின்னிப்பிணைந்து ஒன்றிணைந்து நாம் இருப்பதற்கு இந்த திருமுறைகளை மருந்தாக கொண்டு அகத்திலும் புறத்திலும் என எங்களுடைய வாழ்வியலை நாம் கடந்து செல்வோமாக. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும். எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி உண்டாக வேண்டும் என இறைவனை மனதிருத்தி மனம் மொழிமையால் வணங்கி துதித்து பிரார்த்தித்து இந்த விண்ணப்பந்தனை இன்றைய நாளுக்காக சமர்ப்பணம் செய்கின்றோம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.